ஐயோ, அவளுக்கு அஃபேர் இருக்கு கரண். அவளுக்கு யார் கூடவோ அஃபேர் இருக்கு கரண். இத பத்தி ரிஷப் சார் கிட்ட சொல்லணும். ஒரு நிமிஷம் பிரீதா, இப்ப நீ என்ன சொல்ல வர, ஷர்லினுக்கு வேற யாரோ ஒருத்தர் கூட அஃபேர் இருக்குங்க? எஸ், அந்த பையன் ஷர்லின் கூட பெட்ரூம்ல இருந்தான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருந்தாங்க, அதுவும் கட்டி புடிச்சுக்கிட்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஷர்லின் அவனோட ஷர்ட் பட்டன் தட்டி. இந்த எவ்வளவு கதை சொல்ல போற? ஜஸ்ட் எனஃப், இட்ஸ் எனஃப். நான் ஒண்ணு கதை சொல்லல கரண், நான் இதெல்லாம் என் கண்ணால மட்டும் பாக்கல, என் காதாலையும் கேட்டேன். ஷர்லின் அவங்க கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? நீ என்ன ரிஷப் கூட ஷேர் பண்ணி ஆகணும், அதுக்கு ரிஷப் ஒத்துப்பானா? அதுக்கப்புறம் அவ சிரிச்சுக்கிட்டே, நான் ரிஷப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே மாட்டேன்னு சொல்றா. ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, அவளுக்கு அஃபேர் இருக்கு. அவ அவ ரிஷப் சீட் பண்றா. I said stop it, just stop it. நீ உன் இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே போவா, அது எல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருப்பேன் நினைச்சியா? உன்னோட இந்த டபுள் டாக் இருக்குல்ல, அதுல நீ சொன்ன போய் மாட்டிக்கிச்ச. நீ முதல்ல ஒரு கதை சொன்ன, ஷர்லின் உன்ன சக்காலத்தைய பாத்துட்டு இருக்கான், நீ ரிஷபும் பிரியணுங்கிறதுக்காக சாப்பாடுல ஏதோ கலந்தான்னு சொன்ன. அப்பதான் ரிஷபோட நிச்சயதார்த்தம் நடக்கும், கல்யாணம் நடக்கும், ரைட்? நீ முதல்ல டிசைட் பண்ண, ரிஷபா இல்ல அவர் லவரா? அவளுக்கு ஏதாவது அஃபேர் இருந்ததுன்னா அவ எதுக்காக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்க போறா? சாப்பாட்டுல எதுக்காக விஷத்தை கலக்கணும், எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? சொல்லு, பதில் சொல்லு. எங்க நீ எங்க பதில் சொல்ல போற? நான் சொல்றேன், நீ பேசுறது எல்லாத்தையும் முதல்ல ரெக்கார்ட் பண்ண, அப்புறமா போட்டு கேளு. அப்பதான் நீ எவ்வளவு பெரிய மென்டல்னு தெரியும். கரண், எனக்கும் இதுதான் புரியவே இல்ல. அப்படி என்ன காரணமா இருக்கும்? ஷர்லினுக்கு அவ வாழ்க்கையில அவளோட லவ்வரும் வேணும், ரிஷப் மாதிரி ஒரு ஹஸ்பண்டும் வேணும். கண்டபடி உளறிட்டே இருக்க. நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பவே நினைச்சிட்டு இருக்கியா? தெரியாம நாங்க ஏதோ மசாலாவை சாப்பாட்டுல கலந்துட்டோம், நானும் எங்க ஆளுங்களும் தப்பு பண்ணிட்டோம். நீ சொல்லிருந்தா கூட உன்ன மன்னிச்சிருப்பேன், ஆனா நீ சொல்லல. இது உண்மை இல்ல. எக்ஸாக்ட்லி, இந்த விஷயம் உண்மை இல்ல. உண்மை என்னங்கறத நான் உனக்கு சொல்றேன். உன் கதையை மாத்தி நான் உனக்கே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உண்மை என்ன தெரியுமா பிரீதா? நீ ஷர்லின பார்த்து பொறாமப்படுற, நீ அவங்க ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ட்ரை பண்ற. நீ தான் சாப்பாட்டுல ஏதோ கலந்துருக்க, அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ்மெண்ட் டிஸ்ட்ராய் ஆகும், நீ அவங்க கிட்ட நெருங்குவ, அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் நடக்கும், கல்யாணமும் ஆகும். ஆனா அது நடக்கல, எங்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. அதான் நீ ஒரு புது கதை உருவாக்கிட்ட. என்ன கதை? ஒரு பொண்ணோட கேரக்டரை கெடுக்கிற கதை. ஒருத்தரோட கேரக்டர் அந்த மாதிரி கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ இப்ப என்ன பார்த்த, என்ன பாக்கல, இதெல்லாம் பாத்தியா இல்லையா, இதெல்லாம் உண்மையான்னு யாருக்கு தெரியும் சொல்லு? நீ சொல்ற கதையை கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு கரண். நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அதுல ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். இல்ல, இது உண்மை இல்ல. உண்மை என்னங்கறத நான் உனக்கு சொல்றேன். உண்மை என்னன்னா, உனக்கு ரிஷப்க்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நினைச்சிருக்க, ஆனா அவன் ஷர்லின சூஸ் பண்ண உடனே நீ ஜெலஸ் ஆயிட்ட. அவன் கொஞ்ச நாள் உன் கூட பழகின உடனே நீ கனவு காண ஆரம்பிச்சிருக்க. ரிஷப் லூத்ராவை பார்த்து நீ ஏதோ பெரிய பெரிய கனவு எல்லாம் கண்டிருக்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பிரைஸ் ஜெயிச்சீங்க? கம்பேட்டபிள் கப். அதுக்கப்புறம் இந்த ரிச் காய் அண்ட் பிரீதா அரோரா. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க மிஸ் பிரீதா அரோரா, யூ அண்ட் மை பிரதர் நெவர், ஓகே? கரண், உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் ப்ரூவ் பண்றேன். ஷர்லின் ரிஷப் சார்க்கு நல்ல பார்ட்னரே கிடையாது. அதோட ஏதோ ஒரு விதத்துல ரிஷப்போட இந்த கல்யாணத்துக்கு நானே ஒரு வகையில காரணம் நினைக்கிறப்பதான். உன்னால எதுவுமே ஆகல. ரிஷப் ஷர்லின பார்த்தா ஷர்லின பிடிச்சதுனால அவன் நிச்சயம் பண்ணிட்டான், தட்ஸ் இட். நீ என் வீட்டை விட்டும் வீட்டு ஆளுங்களை விட்டும் விலகி இருக்கணும், புரிஞ்சுதா? எனக்கு போயிட்டியா? மை காட், இப்ப நான் என்ன பண்றது? எப்படி என்னால தனியா போராட முடியும்? ஒரு முறை நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்ல. இது ஏ சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல. ரிஷப் சார் இந்த கல்யாணத்திலிருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்.